ഭൂം തത്പുരുഷായപത്മകെ ഭഗ്ഗരതുണ്ടായ ധീമകെ തന്നോ തന്തി പ്രക്ഷോദയ ഭൂവും ആദിത്യയഷ ഷോമായ മംഗളായ ബുധായഷ ഗുരു ചുക്കര സനയപ്യക്ഷ രാഘവ ഗേതവ നമക. உலக மக்கள் அனைவருக்கும் ராஜயோக அன்பு வணக்கம். என் மனதில் நிறைந்த மரியாதைக்குரிய சகோதர சகோதரிகளுக்கு, ராஜயோகம் நிகழ்ச்சியை தொடர்ந்து காண்கிற அத்தனை பாக்கியவான் பாக்கியவதிகளுக்கும் தமிழர் திருநாளாகிய பொங்கல் நல் வாழ்த்துக்கள். 15/1/2020 விகாரி வருடம் தை மாதம் புதன்கிழமையாகிய இன்றைய திதி பஞ்சமி. மாலை 4:03 பின்பு சஷ்டி. நட்சத்திரம் பூரம். காலை 9:42 பின்பு உத்திரம். நல்ல நேரம் காலை 9:30 10:30 வரை, மாலை 3:00 to 4:00 வரை. ராகு காலம் மதியம் 12:00 to 1:30 வரை. யமகண்டம் காலை 7:30 to 9:00 வரை. குளிகை காலம் காலை 10:30 to 12:00 வரை. இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரம் சதயம். வானவியல் சாஸ்திரத்தை உள்ளடக்கிய எண்கணித சாஸ்திரப்படி பிறப்பு எண் 6, விதி எண் 2. பஞ்சபூத சாஸ்திரப்படி கீழ் நோக்கு நாளாகிய இன்றைய நாளில் 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கான தின பலன்களை பார்க்கலாம். இகழ்ந்து பேசிய உறவுகளிடம் வளர்ந்து காட்டக்கூடிய மேஷ ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு பொறுமையோடு இருந்தவங்க பெருமையோடு வாழக்கூடிய நல்ல நாள். நவக்கிரக கோச்சாரப்படி பஞ்சமஸ்தானத்தில் சந்திர பகவானும் பாக்கியஸ்தானத்தில் குரு பகவானும் இருக்கிறது அற்புதமான சிறப்பு. தேவையில்லாத பில்லி சூன்யம் திருஷ்டி சம்பந்தப்பட்ட விஷயங்களிலிருந்து தற்காத்து கொள்ளக்கூடிய நாளாகவும் பணபலமும் தனபலமும் பெருகக்கூடிய நாளாகவும் இன்றைய நாள் அமையும். ஆஸ்ட்ரோ பயோரிதப்படி 4 மாந்தி பகவான் இருக்கிறதால விவேகம் கலந்த வேகம்தான் வெற்றிக்கு வழிவகுக்கும் என்பதை புரிந்து கொள்வது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் நீலகண்டீஸ்வரர். அதிஷ்டையன் 8, அனுகூலமான வர்ணம் இளம் ஊதா. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஜி எம். விறுவிறுப்பும் சுறுசுறுப்பும் இயல்பாகவே அமையப்பெற்ற ரிஷப ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு ஆக்கமும் ஊக்கமும் மிகுதியாகக்கூடிய அற்புதமான நாள். ஜென்ம ராசிக்கு சப்தமஸ்தானத்தில் மங்களகாரகன் செவ்வாய் பகவான் இருக்கிறதுனால திருமண வயதில் உள்ளவர்களுக்கு திருமணம் உறுதியாகும். ஏற்கனவே திருமணமான தம்பதிகளிடையே ஒற்றுமை அதிகரிக்கும். கடந்த காலங்களில் பிரிந்த ஒரு சில குடும்பங்கள் இன்றைய நாளில் ஒன்று சேரும். ஆஸ்ட்ரோ பயோரிதப்படி 3 மாந்தி பகவான் இருக்கிறதால வெற்றியின் முதற்படி தோல்விதான் என்பதை உணர்ந்து கொள்வது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் யோக விநாயகர். அதிஷ்டையன் 5, அனுகூலமான வர்ணம் சில்வர் கிரே. அதிஷ்ட எழுத்துக்கள் பி யு. எடுக்கும் காரியங்களில் எளிதான வெற்றிகளை எட்டி பிடிக்கக்கூடிய மிதுன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு உறவுகள் பலவிதம் என்ற உண்மைகள் புரியக்கூடிய நல்ல நாள். நவக்கிரக கோச்சாரப்படி பாக்கியஸ்தானத்தில் சுக்கர பகவான் இருக்கிறதுனால விவசாய சம்பந்தப்பட்ட துறையில் உள்ளவர்களுக்கு விளைச்சல் அதிகரிக்கும். விவசாய சம்பந்தப்பட்ட கடனில் இருந்து விடுபடக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும். விவசாய ஆராய்ச்சி கல்வியில் உள்ள மாணவர்கள் புதிய சாதனையை நிகழ்த்தக்கூடிய சூழ்நிலைகள் அமையும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 2 மாந்தி பகவான் இருக்கிறதால வாழ்க்கை மாறுமா என்பதை விட ஒரு சில முடிவுகள் வாழ்க்கையை மாற்றும் என்பதை புரிந்து கொள்வது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் சுவாமிநாத சுவாமி. அதிஷ்டையன் 7, அனுகூலமான வர்ணம் கிளிப்பச்சை. அதிஷ்ட எழுத்துக்கள் கே ஏ. சமயோசித பேச்சுக்களால் சாதித்து காட்டக்கூடிய கடக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு விருப்பங்கள் நிறைவேறக்கூடிய வித்தியாசமான நாள். நவக்கிரக கோச்சாரப்படி தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் ராசி அதிபதி சந்திர பகவான் இருக்கிறதுனால தன வரவு அதிகரிக்கும். பண வரவு மிகுதியாகும். குடும்ப ஒற்றுமை அதிகரிக்கும். ஆஸ்ட்ரோ பயோரிதப்படி ராசியிலேயே மாந்தி பகவான் இருக்கிறதால உங்களுக்கு பின்னாடி பேசுகிறவங்க உங்கள் முன்னால் நிற்க தகுதி இல்லாதவங்க என்பதை புரிந்து கொள்வது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் தண்டாயுதபாணி. அதிஷ்டையன் 4, அனுகூலமான வர்ணம் பொன் நிறம். அதிஷ்ட எழுத்துக்கள் ஓ ஆர்.
நெஞ்சுறுதியோடும் நேர்மையோடும் செயல்படக்கூடிய சிம்ம ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு மாதா பிதா ஆசிகளால் மாற்றம் காணக்கூடிய மகத்தான நாள். ஜென்ம ராசிக்கு ஏழாம் இடத்துல சுக்கர பகவான் இருக்கிறதுனால மிகப்பெரிய ஏற்றங்களையும் எதிர்பாராத மாற்றங்களையும் சந்திக்க முடியும். சிறு தொழில்துறையில் உள்ளவர்கள் கூட ஏற்றுமதிக்கான வாய்ப்புகளை சந்திக்க முடியும். ஆஸ்ட்ரோ பயோரிதப்படி 12ஆம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால எல்லோருக்குமே பிடித்த மாதிரி வாழவும் முடியாது, யாருக்குமே பிடிக்கலைங்கிறதுக்காக சாகவும் முடியாது என்பதை உணர்ந்து கொள்வது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஆதிலிங்கேஸ்வரர். அதிஷ்டையன் 6, அனுகூலமான வர்ணம் பால் வன்மை, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எல் யு. இக்கட்டான சூழலிலும் இன்முகத்தோடு செயல்படக்கூடிய கன்னிராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு வேண்டிய தனமும் விரும்பிய பணமும் கிடைக்கக்கூடிய நல்ல நாள். நவக்கிரக கோச்சாரப்படி ராசி அதிபதி புதன் பகவான் பஞ்சமஸ்தானத்தில் புத ஆதித்ய யோகத்தோடு இருக்கிறதுனால புத்தி கூர்மையோடு செயல்படக்கூடிய பக்குவம் அதிகரிக்கும், பொன் பொருள் சேர்க்கைகள் மிகுதியாகும். ஆஸ்ட்ரோ பயோரிதப்படி 11ஆம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால வாழ்க்கை என்பது வண்ணங்களில் இல்லை, நம் எண்ணங்களில் உள்ளது என்பதை புரிந்து கொள்வது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் அவனாசியப்பர். அதிஷ்டையன் 6, அனுகூலமான வர்ணம் சிவப்பு, அதிஷ்ட எழுத்துக்கள் பி யு. நிலையான முடிவுகளை நிச்சயப்படுத்தக்கூடிய துலாம் ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு புகழும் செல்வமும் சேரக்கூடிய பூரிப்பான நாள். நவக்கிரக கோச்சாரப்படி தைரிய வீரிய ஸ்தானத்தில் குரு பகவானும் சனி பகவானும் இணைந்து கோடீஸ்வர யோகத்தோடு இருக்கிறதுனால சாதாரண சின்ன சின்ன தொழில்துறையில் உள்ளவர்கள் கூட பெரிய தொழில் வாய்ப்புகளை சந்திக்க முடியும். அப்பளம், ஊதுபத்தி, மெழுகுபத்தி தயாரிப்பு மற்றும் விற்பனையில் உள்ளவர்கள் கற்பனையில் எதிர்பார்த்த காசு பணம் சேர்க்க முடியும். ஆஸ்ட்ரோ பயோரிதப்படி 10ஆம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால வாழ்க்கையில் வந்த கஷ்டங்களை விட தவறவிட்ட சந்தோஷங்கள் அதிகம் என்பதை உணர்ந்து கொள்வது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் காளலிங்கேஸ்வரர். அதிஷ்டையன் 4, அனுகூலமான வர்ணம் செந்நிறம், அதிஷ்ட எழுத்துக்கள் பி ஐ. உள்ளத்தில் பட்டதை ஒளிவு மறைவில்லாமல் பேசக்கூடிய விருச்சிக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு யதார்த்த சிந்தனையால் ஏற்றம் காணக்கூடிய மாற்றமான நாள். ஜென்ம ராசியிலேயே ராசி அதிபதி செவ்வாய் பகவான் ஆட்சி பெற்றிருக்கிறதுனால வியாபாரத்துறையில், அதாவது பூமி சம்பந்தப்பட்ட வியாபாரத்தில் உள்ளவர்களுக்கு சாமி வரம் கொடுத்த மாதிரி யோகங்கள் அதிகரிக்கும். பூமி சம்பந்தப்பட்ட, வாகன சம்பந்தப்பட்ட கடன் தொலையிலிருந்து விடுபடக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும். ஆஸ்ட்ரோ பயோரிதப்படி 9ஆம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால எண்ணங்கள் அழகானால் வாழ்க்கையும் அழகாகும் என்பதை உணர்ந்து கொள்வது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் பிரம்மாண்ட நாயகி. அதிஷ்டையன் 7, அனுகூலமான வர்ணம் வாடா மல்லி, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் சி எம். உயர்ந்த நோக்கமும் உன்னத லட்சியமும் இயல்பாகவே அமையப்பெற்ற தனுசு ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு அடிமனது ஆசைகள் நிறைவேறக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சாரப்படி பாக்கியஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கிறதுனால தாய் வழி உறவுகள் மூலமாக தகுதிகள் மிகுதியாகும். விட்டு போன உறவுகள் வந்து சேரக்கூடிய ஒரு பாக்கியங்கள் இன்றைய நாளில் அதிகரிக்கும். ஒட்டுமொத்தம் குதூகலத்தை சந்திக்கக்கூடிய இன்றைய நாளில் சகல நிலையிலும் ஆறுதல் கொடுப்பவள் தான் மனைவி என்பதை புரிந்து கொள்வது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் மும்முக கணபதி. அதிஷ்டையன் 4, அனுகூலமான வர்ணம் ஊதா, அதிஷ்ட எழுத்துக்கள் ஓ ஆர். செய்யும் தொழிலை சிறப்பாக செய்து காட்டக்கூடிய மகர ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு உண்மையும் உறுதியும் வெளிப்படக்கூடிய உன்னதமான நாள். ஜென்ம ராசியிலேயே சூரிய பகவான் இருக்கிறது அற்புதமான சிறப்பு. தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படிங்கிற வார்த்தைகள் உங்களுடைய வாழ்க்கையில் பலிதமாகக்கூடிய நாளாக இன்றைய நாள் ஆரம்பமாகுது. அனைத்து வகையிலும் நினைத்த லாபங்களை சந்திக்க முடியும். அற்புதமான இன்றைய நாளில் வாழ்க்கை சிந்தனையை வடிவமைத்துக் கொள்வது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் அகிலாண்டீஸ்வரி. அதிஷ்டையன் 7, அனுகூலமான வர்ணம் கருப்பு, அதிஷ்ட எழுத்துக்கள் இஜட் யு.
எப்படிப்பட்ட சூழ்நிலைகளையும் எளிதாக சமாளிக்கக்கூடிய கும்பராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு மிகையான வரவும் முறையான உறவும் கிடைக்கக்கூடிய நல்ல நாள். நவக்கிரக கோச்சாரப்படி ஜென்ம ராசியில் சுக்கர பகவானும் ஏழாம் இடத்துல சந்திர பகவானும் இருக்கிறது. அற்புதமான சிறப்பு. எடுத்த காரியங்களில் நினைத்த வெற்றிகளை அடுத்தடுத்து சந்திக்கக்கூடிய சூழல்கள் உருவாகும். ஒட்டுமொத்த குடும்பமும் ஒட்டுமொத்த உறவுகளும் சந்தோஷத்தோடும் புதுகலத்தோடும் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகரிக்கும். ஆஸ்ட்ரோ பயோரிதப்படி ஆறாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால இக்கரைக்கு அக்கரை பச்சை என்பதை புரிந்து கொள்வது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஸ்வர்ணலிங்கேஸ்வரர். அதிஷ்டையன் 9, அனுகூலமான வர்ணம் காவி, அதிஷ்ட எழுத்துக்கள் XT. ஆழ்ந்த சிந்தனையும் அனுபவ ஞானமும் இயல்பாகவே அமைய பெற்ற மீன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு ஆசைப்பட்ட பொருளும் ஆன்மீக அருளும் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். ஜென்ம ராசிக்கு ஜீவனஸ்தானத்தில் குருவும் சனியும் இணைந்து கோடீஸ்வர யோகத்தோடு இருக்கிறது. அற்புதமான சிறப்பு. பெண்கள் சார்ந்த தொழில்துறையில் உள்ளவர்களும் பெண்களை மதிப்பவர்களுக்கும் மிகப்பெரிய முன்னேற்றங்கள் நிறைந்த நாளாக இன்றைய நாள் அமையும். அற்புதம் நிறைந்த இன்றைய நாளில் வீண் அலைச்சல் வீண் விரயங்களை தவிர்த்து கொள்வது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் கபாலீஸ்வரர். அதிஷ்டையன் 1, அனுகூலமான வர்ணம் முச்செவ்வந்தி, அதிஷ்ட எழுத்துக்கள் XD. இன்றைய ஆன்மீக தகவலில் காணும் பொங்கல் சம்பந்தப்பட்ட விஷயங்களை பார்க்க இருக்கிறோம். பொதுவாகவே காணும் பொங்கல் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஊரை ஒட்டி இருக்கக்கூடிய ஆற்றங்கரை அல்லது மணல் சம்பந்தப்பட்ட பரப்புகளில் அல்லது ஏதாவது ஒரு தண்ணீர் அதாவது நீர்நிலைகள் இருக்கக்கூடிய இடத்துல வந்து ஊராரெல்லாம் ஒன்று கூடி இவர் வீட்டில் சமைத்த உணவை அவருக்கு கொடுத்து அவர் வீட்டில் சமைக்கிற உணவை இவருக்கு கொடுத்து ஒருவருக்கொருவர் பரிமாறிக்கொள்ளக்கூடிய ஒரு சிறு விருந்தாகவும் அல்லது ஒரு சிறு நிகழ்வாகவும் நம்ம பெரியவங்க வச்சிருக்கிறாங்க. இந்த காலத்து இளைஞர்கள் வந்து பார்த்திங்கன்னா இது காணும் பொங்கலா அல்லது காதல் பொங்கலா அப்படிங்கிற விளையாட்டு சம்மந்தப்பட்ட விஷயங்களை கூட சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு வகையில் அதுவும் உண்மைதான். ஏன்னால் ஊராரெல்லாம் ஒன்று கூடி பக்கத்து ஊரில் இருக்கிறவங்களோ அல்லது பக்கத்து கிராமத்தில் உள்ளவர்களோ எல்லோருமே ஏதாவது ஒரு இடத்துல வந்து அறிமுகமாகி இவர் வீட்டில் இருக்கக்கூடிய உணவுகளை சமைத்த உணவுகளை பரிமாறி அவர்கள் கொடுத்த உணவை இவங்க பரிமாறி ஒருவருக்கொருவர் கள்ளம் கபடமற்ற விருந்துகளில் இருக்கும் பொழுது கண்டிப்பாக திருமண வயது வந்தும் திருமணமாகாத இளம் காளை கன்னியர்களுக்கு திருமணமாகக்கூடிய வாய்ப்பு இந்த காணும் பொங்கல் என்று நிச்சயமாக அமையுது. காணும் பொங்கலுடைய இன்னொரு சிறப்பு, பருவ வயதில் உருவம் அழகாக இருக்கும் அப்படிங்கிறது தத்துவ பழமொழி. ஆனால் இந்த காணும் பொங்கல் என்று காணக்கூடிய ஒவ்வொரு காளையரும் அதாவது ஆண்மகனும் ஒவ்வொரு பெண்மகளும் கண்டிப்பாக அழகாக அப்படிங்கிறத விட கவர்ச்சியாக அதே சமயத்தில் அடுத்தவருக்கு பிடிக்கக்கூடிய ஒரு பொறுப்பான அம்சத்தில் இருப்பார்கள் என்பது சாஸ்திர ஆன்மீக விதியாக இருந்துகிட்டு இருக்குது. கண்டிப்பாக திருமண வயதில் வந்தவர்களுக்கு அப்படிங்கிறத விட திருமண வயதை கடந்தவர்கள் கூட காணும் பொங்கலில் கள்ளம் கபடமற்ற அன்பை வெளிப்படுத்தக்கூடிய கள்ளம் கபடமற்ற உபசரிப்பை வெளிப்படுத்தக்கூடிய சூழ்நிலையை வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கும் திருமண வாழ்க்கை அமையுது அப்படிங்கிறத விட மறுமணம் இல்லாத திருமண வாழ்க்கை அமையும் அப்படிங்கிற ஒரு ஆழமான உண்மையை இன்றைய நிகழ்ச்சியில் பதிவு பண்ண கடமைப்பட்டிருக்கிறேன். நெஞ்சுக்கிணைய நேயர்களே, ஒரு மனிதனை யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தை பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேர் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் மீண்டும் ஒரு முறை தமிழர் திருநாளாம் தைப்பொங்கல் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் K. ராம்